எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரேசன் மிஸ்டர் கேமரா போய் டம் சேனலேருந்து என்னடா லைட் செட்டப்லாம் இல்லாமல் வந்திருக்கேன்னு கேட்டால் இது ஒரு கண்டென்ட் வீடியோ கிடையாது ஒரு குழந்தைய நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ இது ஒரு ஒரு ஃபட் ஃபன் கேம்பெயினாக நான் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம் சொல்ல வரல தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஒரு சின்ன விஷயத்துக்காக ஸ்பென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு விஷய எனக்கு காதுக்கு வந்தது இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தையை காப்பாற்றணோன்னா ஒரு ஊசி போடணும் அந்த ஊசி பதினாறு கோடி அப்படின்ற ஒரு விஷயம் கே கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கு எஸ்எம்இ டைப்போன் அப்படின்ற ஒரு 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 ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் கூட வந்துச்சு நான் மேலே கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ அது எத்தனை பேத்துக்கு நோட்டீஸ் ஆச்சுன்னு தெரில அதனால தான் நம்ம சேனல் மூலிமா வெளியே இடத்துல நிறைய பேர் என்னோட சேனலில் பார்க்குறீங்க வாட்ச் பண்ணுறீங்க ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட கொண்டு வரேன் கடைசியில் பார்த்தா என்னோடய கொளிகோட அண்ணாவோட குழந்த இது என்னென்ன விஷயம் கேட்கும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பேபி பிறந்திருக்கிறதா சொன்னாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பையன் குழந்தை பையன் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா காலை அசைக்கவே இல்லை கால் அசைக்கவே இல்லை என்னென்னு சென்னையில் கேட்டதுக்கு இல்லை பெங்களூர் கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பெங்களூர் கூப்பிட்டு போனக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஒன்று சொல்லியிருக்காங்க எஸ்எம்ஏ டைப் ஒன் அப்படின்ற ஒரு வியாதி எஸ்எம்ஏ டைப் ஒனுக்கு அப்படின்றது என்னென்னா ஸ்மைல் காட் அந்த சதையோட சிதைவு அதனால தான் அந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை இதை வந்து ரெடி பண்ணோம்னா சிக்ஸ்டீன் குரோர் அந்த ஒரு ஊசி சிக்ஸ்டீன் குரோர் அந்த ஊசி போட்டால் தான் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற விஷயத்தை டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ பதினாறு கோடி அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்றது கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்கக்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் கிடையாது ஸோ அதனால தான் நம்ம நம்ம தெரிஞ்ச யூடியூப் சர்க்கிளில் சொல்லி இந்த ஒரு கேம்பெயின் பண்ண சொல்லிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா அந்த அவரோட கான்டாக்ட் நம்பர் தரேன் இல்லை நான் பேசுகிறது உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா அந்த கான்டாக்ட்டுக்கு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயிலை கேட்டுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணலாம் எல்லா டீட்டெயிலும் முக்கிய டீ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கலாம் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட் கூட ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹெல்ப்பை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் மட்டும் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரஸ்ட் எதாவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணிவிட்டு அவங்ககிட்டேருந்து மணி வாங்கி உங்களுக்கு பண்ணலாம் ஸோ டிபெண்ட்ஸ் நீங்கள் மைண்ட் நீங்கள் மனசு வச்சால் நடக்காது இது எதுவுமே கிடையாது ஸோ அதனால தான் நான் அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே கொண்டு வந்துட்டேன் ஸோ பதினாறு கோடிங்கிறது சாத்தியமான விஷயம் கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பதினாறு கோடி சேர்க்குறதுங்கிறது வாழ்நாளையே முடியாத ஒரு காரியம் ஸோ இப்படி ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு இனிஷியேட் எடுத்து பண்ணலாம் அப்படின்றதுல தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யூடியூபரில் இருந்து இதை ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிக்க நீங்களும் இதை நீங்களும் இந்த ஒரு மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துட்டு அவங்க மூலியமாக ஒரு பணத்தை க்ரியேட் பண்ண சொல்லுங்கள் ஸோ இப்போ ஒருத்தர்கிட்டருந்து பணம் வந்ததுன்னா இப்போ ஈவன் ஒரு பத்து ரூபா அவங்ககிட்ட உங்ககிட்டேருந்து போனால் கூட ஒரு ஹாப்பி தான் ஏன்னா உங்கள் கிட்டேருந்து ஒரு உங்களால் ஒரு பேபி சேவ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த குழந்தைக்கு அந்த ஊசி ரெண்டு வயசில் போடணுமாம்மா பக்கத்தில் நெருங்கிடுச்சு அந்த டே நம்மளால் கண்டிப்பாக இந்த உதவி நம்ம சேனல் மூலிமா நிறையா போகும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா என்னோடய சேனல் நிறையா வெளியே வெளியே இடத்துலலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு மோட்டிவில் வந்திருக்கேன் தயவு செஞ்சு அந்த குழந்தையை சேவ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சேவ் பண்ணுங்கள் தேங்க் யூ நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பேமெண்ட் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறேன் தாராளமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ